வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் நான் ஜெயநிக்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்டத்தில் பல கதைகள் உள்ளன. அந்த கதைகள் தான் தமிழ் மக்களின் பலவீனமான நிலைக்கு காரணம். தர்மலிங்கம் சித்தார்த்தன் கருத்து. யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதுதான் சவேந்திர சில்வா செய்த தப்பு. ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்வில தெரிவிப்பு. வண்ணார்பேட்டை போராட்டத்தில் வன்முறை தொடர்பான முதலமைச்சரின் பதிலில் திருப்தி இல்லை. சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிரியாவில் தொடரும் மோதல். அலப்போவின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியதாக அறிவித்தது சிரியாவின் ராணுவம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் தோல்வி. தென்னாப்பிரிக்க அணியின் தலைவர் பதவியை துறந்தார் டு பிளாசிஸ். இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். விடுதலை போராட்டத்தில் எத்தனையோ கதைகள் உள்ளன. இந்த கதைகள் தான் தமிழ் மக்களின் நிலையை பலவீனமான நிலைக்கு கொண்டு சென்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். செலோவின் 50வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்வுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு வவுனியா நகரசபை கலாச்சார மண்டத்தில் கோலாகலமாக இடம்பெற்றிருந்தது. டெலோ இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராசா, தர்மலிங்கம் சித்தார்த்தன், கோடீஸ்வரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான வினோகராதலிங்கம், சிவநாதன் கிஷோர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான ப சத்யலிங்கம், ஜனா சே மயூரன் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியினர் ஈரோஸ் உட்பட பெருமளவான மக்கள் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் விடுதலை போராட்டம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். விடுதலை போராட்டத்தில் வீர கதைகள், தியாக கதைகள், துரோக கதைகள், சோக கதைகள் மிக தெளிவாக இந்த தமிழீழ விடுதலை போராட்ட சரித்திரத்தை தெரிந்தவர்களுக்கு அது மிக தெளிவாக அதிலே தெரிகின்றது. ஒற்றுமை கதைகள், அந்த ஒற்றுமையை உடைத்த கதைகள், இவைகளெல்லாம் அதிலே மிக தெளிவாக காட்டப்படுகின்றன. தனிய தமிழீழ விடுதலை இயக்க வரலாற்றில் மாத்திரமல்ல, சகல இயக்க எந்த இயக்கத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு சென்றாலும் இந்த படத்தொகுப்புகளை பார்க்கின்ற போது அந்த கதைகளெல்லாம் அதிலே தெரியும். இந்த கதைகளெல்லாம் தான் தமிழ் மக்களுடைய போராட்டத்தை மிக பலவீனமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்றது. முக்கியமாக 2009 அந்த வீரக்கதைகள் ஒரு முடிவுக்கு வந்தது. எத்தனையோ 1000 இளைஞர்களுடைய அந்த தியாகங்கள், உயிர் தியாகங்கள் பயனற்று போன ஒரு நாளாக போனது. அது தனிய ஒரு இயக்கத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா இயக்கத்திலும் 100,000 இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கைகளை முடித்து கொண்டார்கள். அன்று இந்த விடுதலை போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டபோது மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய சேனாதி அண்ணன், ஆளாள் அண்ணன், ஏன் நந்தண்ண கூட, எனது தந்தையாக கூட பலர் இந்த விடுதலை போராட்டங்களுக்காக மிக துணிவாக பல காரியங்களை பின்னணியிலிருந்து செய்தார்கள். அப்படி செய்ததனால் வருடக்கணக்கான காலத்தை, தன்னுடைய காலத்தை சிறையிலே கழித்தவர் சேனாதி அண்ணன். ஏன் இதையெல்லாம் நான் கூறுகிறேன் என்றால், எல்லாருமே தமிழ் மக்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை எடுத்து சொன்னார்களோ அதே அளவு அந்த ஒற்றுமையை குலைத்து போராட்டத்தை பின்னடைய சென்றார்கள். யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியமேதான் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா செய்த தவறாகும் என ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்வில குறிப்பிட்டுள்ளார். பிவித்துறை கேள உரிமைய தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை இராணுவ தளபதி சவேந்திர சில்வா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அமெரிக்கா பயணத்தடையை விதித்துள்ளது. யுத்த குற்றங்களை காரணம் காட்டி இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளமையை தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் அதிருப்தி அடைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த உதயகமன்பில, எந்த ஒரு சாட்சியும் இல்லாத தெரஸ்மேன் அறிக்கையிலும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாத நிலையிலேயே இலங்கை இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிற்கு அமெரிக்கா பயண தடை விதித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவிற்கு செல்வதற்கான எந்த ஒரு கண்ணமும் தனக்கு இல்லை என ராணுவ தளபதி அதற்கு தக்க பதிலடி வழங்கியுள்ளார். எனினும் ராணுவ தளபதி எந்த நீதிமன்றத்தினால் யுத்த குற்றவாளி என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார் என நாம் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கேட்க விரும்புகின்றேன். அத்தோடு சவேந்திர சில்வாவுக்கு மட்டும்தான் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் அவர் மட்டுமே செய்த யுத்த குற்றச்சாட்டு என்னவென்று அமெரிக்கா எமக்கு பதிலளித்து ஆக வேண்டும். யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர அமெரிக்காவாலேயே முடியாது போனது. இப்படியான பயங்கரவாதத்தை முற்றிலுமாக அழித்தொழித்து அமெரிக்காவிற்கு அவமானத்தை ஏற்படுத்தியதுதான் சவேந்திர சில்வா செய்த பாரிய குற்றமாகும். அது மட்டும்தான் அமெரிக்கா அவர் மீது கோபம் கொள்ள ஒரே ஒரு காரணமாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சவேந்திர சில்வாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள பயணத்தடையை ஆளும் தரப்பு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்ததுடன், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சிறந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை என ஒருபோதும் கூற முடியாது எனவும், நல்லாட்சி நோக்கத்தை இல்லாமல் செய்தவரும் மைத்ரிபால சிறிசேன தான் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் கடந்த ஏப்ரல் 21 குண்டு தாக்குதலை தங்களின் அரசியல் தேவைக்காக தற்போதைய அரசாங்கம் பயன்படுத்திக் கொண்டதாகவும், அதே போன்று மத்திய வங்கியின் பிணைமுறை கொடுக்கல் வாங்கல்களையும் தங்களது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ள முயற்சித்ததாகவும் கூறினார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அமெரிக்கா விதித்துள்ள பயணத்தடையை தங்களின் பொது தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்பை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கெலகுடாத்தே ஞானசார தேரர் உட்பட மூவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முல்லைத்தீவு நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி பௌத்த பிக்குவின் பூத உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு எதிராக கலகொட அத்தே ஞானசார தேரர், முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோருக்கு எதிராக முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் AHM நவாஸ் மற்றும் அர்ஜுன உபயசே முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிபதிகள் கலகொட அத்தே ஞானசார தேர உட்பட்ட மூவரையும் எதிர்வரும் மே மாதம் 13 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளனர். உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடையோர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைதானோரில் 12 பேருக்கு மீண்டும் 14 விலக்கு மறியலில் வைக்குமாறு கேள்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த வழக்கு கேள்முனை நீதிமன்ற நீதிவான் IN ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்கு இருவேறு சந்தர்ப்பங்களில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் கைதாகி விளக்கு முறையில் வைக்கப்பட்ட அனைவரும் சட்டமாதிபரின் பணிப்புரைக்கு அமைய வெவ்வேறு சிறைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மீண்டும் இன்று விசாரணைக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கத்தோலிக்க தேவாலயங்கள் நட்சத்திர விடுதிகளை இலக்கு வைத்து தௌஹித் ஜமாத் அமைப்பினரால் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் பலர் உயிரிழந்துடன் பலர் காயமடைந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்ததுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இவ்வாறு விசாரணைக்காக வந்த சந்தேக நபர்கள் அனைவரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் பாதுகாப்பு தரப்பினர்களால் அவசரகால சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து கைதாகி பல மாதங்களுக்கு மேலான விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் போலீசாரின் ஆட்சேபனையுடன் அனைத்து சந்தேக நபர்களதும் விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டு வழக்கு தவணையை எதிர்வரும் மார்ச் 2 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் காத்தான்குடி, கல்மனை, சாய்ந்தமருது, சம்மாந்துறை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவர். இதில் கல்முனை சாய்ந்தமருதில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு உதவி ஒத்தாசி வழங்கிய சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முத்தேன்கட்டு நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் வடமாகாண ஆளுநர் அவர்களினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நீண்டகாலமாக சொந்த கட்டிடம் இல்லாத நிலையில் இயங்கி வந்த குறித்த நீர்ப்பாசன திணைக்கள அலுவலகம் சுமார் 20.3 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள வடமாகாண ஆளுநர் பி எச் எம் சார்ஸ் அவர்களால் ஓட்டுச்சுட்டான் பகுதியில் அமையப்பெற்ற முத்தையன்கட்டு நீர்ப்பாசன பொறியியலாளர் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு விவசாயிகள் சார்பிலான கோரிக்கை ஒன்று கமக்கார அமைப்பின் தலைவர்களால் வடமாகாண ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உடையார்கட்டு குளத்திற்கு கீழ் 4000 அதிகமான விவசாய நிலப்பரப்பில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் ஒரு போகத்திற்கு 10 ரூபாவிற்கும் அதிகளவில் நெல்லினை விற்பனை செய்து வருகின்ற நிலையில் இந்த விவசாயிகள் வங்கி நடவடிக்கையினை மேற்கொள்வதாக இருந்தால் புது குடியிருப்புக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை காணப்படுகிறது. கடந்த 5 உடையார்கட்டு பகுதிக்கு வங்கியும் எரிபொருள் நிரப்பு நிலையமும் பெற்றுத் தருவதாக கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்த மக்கள், இனியாவது மக்களின் நிலை அறிந்து உடையார்கட்டு பகுதியில் விவசாயிகளின் நன்மை கருதி வங்கி சேவை ஒன்றினை அமைத்து தர வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். முன்வைக்கப்பட்ட கோரிக்கை மண் அகழ்வினூடாக அவர்களுடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுவதாக நான் இப்போது சொல்லியிருக்கின்றேன். மேலதிக அரசாங்கங்கள் இது சம்பந்தமாக பார்வையிடும்படியும் எதிர்வரும் கிழமையிலே இது சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களங்களையும் போலீஸ் உட்பட அனைவரையும் அழைத்து இந்த வடமாகாணத்திலே நடைபெறுகின்ற சட்டவிரோதமான மண்ணகழ்வு போன்றவற்றை தடுப்பதற்கான சகல முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இது சம்பந்தமாக பொதுமக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை ஆளுநருடைய செயலகத்துக்கு அனுப்பி வைக்கலாம். எதிர்வரும் வாரத்தில் இதற்குரிய முழுமையான நடவடிக்கை முன்னேற்ற யாழ்ப்பாண மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபராக கணவதிப்பிள்ளை மகேசன் இன்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றிருக்கின்றார். புதிய அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ள இவர் முன்னதாக மட்டக்களப்பு, வாழைச்சேனை, வவுணதீவு மற்றும் செங்கலடி ஆகிய பிரதேச சபைகளின் சிறப்பு ஆணையாளராக பதவி வகித்துள்ளார். இதேவேளை கென்யாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகரகத்தின் பதில் உயர்ஸ்தானிகராகவும் பணியாற்றியுள்ளதோடு உணவு ஊக்குவிப்பு வாரியத்தின் உறுப்பினராகவும் கணபதி பிள்ளை மகேசன் செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாக நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக நீரியல் வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்கள் தொடர்பாக இந்திய பிரதமர் மோடி மற்றும் வெளிவிவகார அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களின் அத்துமீறலினால் எமது வளம் சுரண்டப்படுவதுடன் உள்ளூர் மீனவர்களின் பொருட்களும் அளிக்கப்படுகின்றன. இதற்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடியுள்ள நிலையில் அதற்கான நஷ்டஈடு வழங்கப்படும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களது அத்துமீறல் தொடர்பாகவும் அவர்கள் அத்துமீறி வருவதற்கூடாக எங்களுடைய வளங்கள் அளிக்கப்படுகிறதாகவும் அதே நேரம் அது ட்ரெண்டு தரப்புக்கு முகந்தது இல்லாமல் இருக்கிறதாகவும் அதே நேரத்தில் இந்த பூத வஸ்துகளை அவர்கள் கடத்தி வருவதாகவும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதுக்காக அதை நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்கின்ற அதே நேரத்தில், அதாவது அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று தொழிலை ஏற்பாடு செய்கின்ற அதே நேரத்தில் ஒரு குழு ஒன்றை அமைக்குமாறு நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர்கள், அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கல, 2 7 பேர் கொண்டு, அதாவது அமைச்சு மட்டத்தில் செயலாளர்கள், மற்றது பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரையும் கொண்ட ஒரு குழு ஒன்றை அமைத்து அதை ஆராயுமாறு, எதிர்காலத்தில் ரெண்டு தரப்பும் அழிவுகள் ஏற்படாத வகையில் தங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் வளங்களை பாதுகாத்து
முன்னேற்றக்கூடிய வகையில் இதை என்ன மாதிரி செய்யலாம்ன்ற ஒரு திட்டத்தை முன்வச்சிருக்கிறோம். அவர்கள் அதை வரவேற்றிருக்கின்றார்கள். இது ஒரு புதிய திட்டமாக இருக்கின்றது என்று சொல்லி நிச்சயம் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக வரவேற்றிருக்கின்றார்கள். பட் அதே போல அந்த இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்களால் எங்கட வளங்கள் அழிகின்றபடியினால் எங்கட கடற்தொழிலாளர்களது கடல் தொழில் உபகரணங்களும் அளிக்கப்படுகின்றபடியினால் அதுக்கு ஒரு நஷ்டஈடு மாதிரி ஒரு உதவியை செய்யுமாறும் கேட்டிருக்கின்றேன். அதுக்கும் உதவுவதாக சொல்லியிருக்கின்றார். தொடர்கின்றன இந்திய செய்திகள். அண்மையில் சென்னை வண்ணார்பேட்டையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் மேற்கொண்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய நிலையில் இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். எனினும் முதலமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றிருந்த நிலையில் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முதலமைச்சர் அனுமதியின்றி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பலர் போராட்டம் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அத்துடன் பேருந்துகள் மீதும் போலீசார் மீதும் கல் மற்றும் தண்ணீர் போதல் வீசப்பட்டதாகவும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்ய முயன்ற போது போலீசாரின் வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வண்ணாரப்பேட்டை போராட்டத்தில் முதியவர் இறந்தார் என வதந்திகளை பரப்பி மாநிலம் முழுவதும் போராட்டத்தை தூண்டிவிட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் பதில் திருப்தி அளிக்கவில்லை என கூறி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அடையாள வழிநடப்பு செய்துள்ளனர். இதேவேளை இன்று இடம்பெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் டெல்லியைப் போல தமிழகமும் போராட்ட களமாக மாறி வருகின்றதாகவும் வண்ணாரப்பேட்டையில் தடியடி நடத்த தூண்டிவிட்டது யார்? அமைதி போராட்டத்தில் தடியடி நடத்தியதால் வன்முறை களமாக மாறிவிட்டது. முதலமைச்சர் நேரில் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார். அத்துடன் நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதுதான் திமுகவின் நிலைப்பாடு என தெரிவித்த ஸ்டாலின் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனினும் மு க ஸ்டாலினின் கோரிக்கையை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்பில்லை என கூறி சபாநாயகர் தனபால் நிராகரித்துள்ளார். வழக்கறிஞர்கள் புதிய உத்திகளை கையாளுவதால் நிர்பயா வழக்கின் குற்றவாளிகளுக்கான தண்டனையை நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக நிர்பயாவின் தாயார் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். டெல்லியில் மருத்துவ மாணவியான நிர்பயாவை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் நால்வருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டும் அதனை நிறைவேற்றுவதில் இழுபறி நிலைமை நீடிக்கின்றது. இந்நிலையில் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய திகதியை அறிவிக்க கோரி திகார்சரி நிர்வாகம் மற்றும் நிர்பயாவின் பெற்றோர் சார்பில் டெல்லி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதுகுறித்து நிர்பயாவின் தாயாரான ஆஷாதேவியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அவர் அரசின் நடவடிக்கைக்கு அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் பல நாட்கள் வந்து போய்விட்டன, ஆனால் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான புதிய திகதி மட்டும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தார். ஒவ்வொரு விசாரணையின் போதும் நாங்கள் புதிய நம்பிக்கையுடன் நீதிமன்றத்திற்கு செல்கின்றதாகவும் குற்றவாளிகளின் வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய தந்திரங்களை பயன்படுத்துகின்றதாகவும் இன்று என்ன நடக்கும் என்பதை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் நம்பிக்கையுடன் இருக்கின்றதாகவும் இதன்போது குறிப்பிட்டார். ராணுவத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ராணுவ நியமனத்தில் ஆண் பெண் என பாகுபாடு பார்க்கப்படுவதாக மூத்த வழக்கறிஞர்கள் மீனாட்சி லேகி, ஐஸ்வர்யா பட்டி ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மன தொடர்பிலான விசாரணையின் பின்னரே நீதிமன்றம் குறித்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ராணுவ நியமனத்தில் ஆண் பெண் என பாகுபாடு பார்க்கப்படுவதாக மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி லேகி, ஐஸ்வர்யா பட்டி ஆகியோர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அத்துடன் உயர் பதவியில் பெண்களை நியமிக்க அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து வழக்கு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு கமாண்டர் பொறுப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் 14 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றிய பெண் அதிகாரிகளுக்கு உயர் பதவி வழங்க வேண்டும் எனவும் ராணுவத்தில் பெண்களை நியமிப்பதற்கான உத்தரவை நிரந்தரமாக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் பெண்களுக்கு ராணுவத்தில் சமத்துவம் வழங்க மறுக்கும் மத்திய அரசின் வாதத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்க மறுக்கும் மனநிலையை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்திய செய்திகளை தொடர்ந்து இனி நீங்கள் பார்வையிடலாம் சர்வதேச செய்திகள். ஜப்ப
ஜப்பானில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கப்பலில் மேலும் 70 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக ஜப்பானிய சுகாதார அமைச்சர் கேட்சுனோபு கேடோ குறிப்பிட்டுள்ளார். இதன்படி கப்பலில் உள்ள மொத்தம் 355 பேருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜப்பானின் சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்சுனோபு கேடோ மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜப்பானில் ஜோகோகமா கடற்பரப்பில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள டைமண்ட் பிரின்சஸ் கப்பலில் முதலில் ஒருவருக்கு மட்டுமே இருந்த இந்த வைரஸ் தொற்று தற்போது நூற்றுக்கணக்கானோரை பாதித்துள்ள நிலையில் இந்த செயற்பாட்டுக்கு உலக நாடுகள் தங்களது அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. இந்த கப்பலை ஜப்பானின் 8 துறைமுகங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. எங்கள் எல்லைக்குள் இந்த கப்பலை அனுமதிக்க மாட்டோம் என்று அதிகாரிகள் உறுதியாக கூறிவிட்டனர். அந்த கப்பலை ஜப்பான் நடத்தும் விதம் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 3711 பேருடன் கடந்த 3 தேதி ஹாங்காங்கிலிருந்து ஜப்பான் நோக்கி சென்று கொண்டிருந்த ஹார்னிவல் ஜப்பான் நிறுவனத்திற்கு சொந்தமான டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பல் கொரோனா வைரஸ் நோய் தொற்று காரணமாக ஜப்பானில் யோகோகமா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் இருந்து கடந்த மாதம் ஹாங்காங்கில் இறங்கிய பயணிக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அந்த கப்பல் கரைக்கு அப்பால் நிறுத்தி தனிமைப்படுத்தப்பட்டது. அந்த கப்பலில் உள்ள பயணிகளுக்கு தினந்தோறும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் 19 தேதி வரை அந்த கப்பல் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கப்பல் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதி அளிக்கப்பட்டு வருவதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, ஐக்கிய ராஜ்யம், கனடா, ஜப்பான், ஹாங்காங், இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் வடக்கு மாநிலத்தில் போகோகிரம் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். நைஜீரியாவில் வடமாகாணமான கேட்சினாவில் உள்ள 2 கிராமங்களுக்குள் அத்துமீறி நுழைந்த ஆயுததாரிகள் அங்கிருந்த மக்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நைஜீரியாவில் வடக்கு மாகாணமான காட்சினாவில் உள்ள 2 கிராமங்களுக்குள் போகோஹராம் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இத்தாக்குதல் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. 2 கிராமங்களிலும் போலீஸ் பாதுகாப்பை மீறி இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கடந்த புதன்கிழமை கதுனா மாகாணத்தில் உள்ள பஹாலி என்ற கிராமத்திற்குள் பயங்கரவாதிகள் புகுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேரை கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாடு பகுதியாக காணப்படும் அலப்போவின் பெரும்பாலான பகுதிகளை அரசு படைகள் கைப்பற்றியிருப்பதாக அந்த நாட்டு அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. சிரியாவில் வடமேற்கு பகுதியில் உள்ள அலப்போ பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் கடந்து சில நாட்களாக அரசு படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளன. சிரியாவில் அந்நாட்டு ஜனாதிபதி பசார் அல் அசாத்திற்கு எதிராக குர்திஷ் கிளர்ச்சியாளர்கள் ஆயுத போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். சுமார் 1 தசாப்தத்திற்கும் மேலாக இடம்பெற்று வரும் இந்த உள்நாட்டு மோதல்களினால் பல லட்சக்கணக்கானோர் சொந்த நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் ரஷ்ய ஆதரவு பெற்ற சிரிய ராணுவத்தினர் தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்து வரும் நிலையில் குர்திஷ் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக துருக்கி ராணுவம் களத்தில் இறங்கியுள்ளது. இவ்வாறான ஒரு வேளையில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டு பகுதியாக காணப்படும் அலப்போ நகரின் மீது போர் விமானங்களை கொண்டு கடுமையான தாக்குதல்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இதர கிளர்ச்சியாளர்கள் வசமிருந்த பெரும்பாலான பகுதிகளை சிரிய படைகள் கைப்பற்றியுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி அசாத் படைகள் குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதாகவும் இதன் காரணமாக பெண்கள் குழந்தைகள் என பலரும் காயமடைந்ததாகவும் பிரித்தானியாவை மையம் கொண்டு சிரியாவில் இயங்கும் போர் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. நிறைவாக தீபத்தின் செய்தி பார்வையில் விளையாட்டுச் செய்தி. தென்னாப்பிரிக்க டெஸ்ட் மற்றும் 2020 கிரிக்கெட் அணியின் தலைவர் பதவியை டுப்ளசிஸ் ராஜினாமா செய்துள்ளார். சொந்த மண்ணில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரின் அவமான தோல்வியின் பின்னர் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 3 வகை கிரிக்கெட் போட்டிக்கு தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணியின் தலைவராக செயற்பட்டு டுப்ளசிஸ் இங்கிலாந்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற 50 ஓவர்கள் உலக கிண்ண தொடரில் அணி தோல்வியை சந்தித்ததை அடுத்து ஒருநாள் அணியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து டெஸ்ட் மற்றும் 20 ஓவர்கள் கிரிக்கெட் அணியின் தலைவராக செயற்பட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் இந்த பதவிகளிலிருந்தும் விலகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்க ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு குயின்டன் டி கொக் நிரந்தர அணித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து தொடரின் போது T20 அணிக்கு அணித் தலைவராக செயற்பட்ட குயின்டன் டி கொக் 3 வகை கிரிக்கெட் அணிக்கும் அணி
அணித்தலைவராக நியமிக்கப்படலாம் என தெரிகின்றது. தென்னாப்பிரிக்காவிற்கு 3 வகை கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடுவதற்காக சென்ற இங்கிலாந்து அணி தென்னாப்பிரிக்க அணியை நிலைகுலைய வைத்தது. முதலில் நடைபெற்ற 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 1-3 என இழந்தது. இதன் பிறகு நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இறுதியாக நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 1-2 என்ற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியது. மீண்டும் விடுதலை போராட்டத்தில் பல கதைகள் உள்ளன. அந்த கதைகள் தான் தமிழ் மக்களின் பலவிதமான நிலைக்கு காரணம். தர்மலிங்கம் சித்தார்த்தன் கருத்து, யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியதுதான் சவேந்திர சில்வா செய்த தப்பு. ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பன்வில தெரிவிப்பு. வண்ணார்பேட்டை போராட்டத்தில் வன்முறை தொடர்பான முதலமைச்சரின் பதிலில் திருப்தி இல்லை. சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். சிரியாவில் தொடரும் மோதல், அலப்போவின் பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றியதாக அறிவித்தது சிரியாவின் ராணுவம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் தோல்வி, தென்னாப்பிரிக்க அணியின் தலைவர் பதவியை துறந்தார் டு பிளசிஸ் இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு நேர்களை நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.